ஸ்ரீ ராதே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இன்னும் பல ஆச்சார்களின் உபன்யாசம் நமது ராமகிருஷ்ணா 115 என்ற சேனலில் வந்து கொண்டிருக்கிறது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் கொடுத்துள்ளேன். பக்தர்கள் அதையும் சேவிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடியன் மாரியப்ப கிருஷ்ணன். பெருமானை கருணீல வண்ணத்தன்னையே, ஒரு வடிவத்தோர் உருவென்று உணரலாக, ஊழி தோறு ஊழி நின்று ஏத்தலல்லாகல், கருவடி விரிசெங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யார் ஒருவர் காண்கிற்பாரேயே. திருவடிவில் கருணெடுமாயால் அது ஒரு அழகு. சுவாமி வந்து நல்ல சேப்பா இருப்பார், பொன்னிறமாவும் இருப்பார், கருணிறமாவும் இருப்பார் என்று பல வண்ணம் சொல்றேன். இந்த பலவனை எல்லாமே அவருக்கு அழகுதான். பார்க்கிற வாழ்க்கை எல்லாரும் எல்லாமே அழகுதான். நல்ல சக்கச்சவையன் வந்தாலும் அழகுதான், கண்ணங்கரையிலும் வந்தாலும் அழகுதான். எல்லாம் அழகுன்னா கூட அவரோட கூட இருக்கிறாளே தாயார் என்கிற ஜெகன் மாதா லட்சுமி, அவளுக்கு ரொம்ப பிடிக்கிற வண்ணம் எது என்று ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். ஏன்னா அவளுக்கு பிடிக்கிற வண்ணம் எதுவோ அதுதான் நமக்கும் பிடிக்கும். அவருக்கு பிரிக்கிற வண்ணம் எதுன்னு, திருவடிவிற் கருணெடுமாகால். திருண லட்சுமி அல்லவா, லட்சுமி ஆசைப்படும்படியாக லட்சுமி போய் ஒட்டிக்கிறாப்பல ஒரு உருவம் உண்டானால் அது கருணெடுமால். நல்ல கருப்பா அவருடைய திருமேனி உண்டே, அந்த சியாமள வர்ணமா இருக்கிறது தானாம் லட்சுமிக்கு மிகவும் பிரியமான திரு உருவம். அழகு நிறைந்ததாகிய திரு சேயன் என்றால் சிவப்புன்னு அர்த்தம். வளை உருநாள் வளைனா சங்குன்னு அர்த்தம். சங்கு போன்ற வெள்ளையான திருவுருவம் உடையவன் என்று அந்தந்த யுகத்துக்கு ஏற்றதாகிய திருமேனி உடையவன இன்னென்ன யுகத்திலே இப்படி இருக்கிறான் என்று சாஸ்திரத்தை கொண்டு நாம் பேசுவது தவிர யார் கண்டதுண்டு? எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவன் அவன் என்கின்றதே அடுத்த பாசுரத்தில் சொல். இந்திரர்க்கும் பிறவர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலங்கால் தீ நீர் விண்பூதமைந்தாகாய், செந்திரத்த தமிழோசை பட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் நாயிராகி, அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாக வந்தனனை அந்தடர் மாட்டம் தீவைத்த மந்திரத்தை மந்திரத்தாகால் மறவாதென்றும் பாழுதியேல் வாழலாமட நெஞ்சமே. தன்னுடைய நெஞ்ச பார்த்து தானே உபதேசிக்கிறார். எம்பெருமான வாழ்த்தி கொண்டே வாழ்ந்தாதாம் வாழலாம். அவனுக்கு திருப்பல்லாண்டு சேவிக்கலைன்னா அப்புறம் என்னத்துக்கு வாழணும்? அவனுக்கு திருப்பல்லாண்டு சேவிக்கிறதெல்லாம் நாமே பல்லாண்டு வாழறதுக்காதான். எப்படி திருப்பல்லாண்டு சேவிச்சன் வாழணும்? எப்பேற்பட்டவென்றால் இந்திரர்க்கும் பிறமர்க்கும் முதல்வன் தன்னை. இந்திரர்க்கும் பிறமர்க்கும், ஏன் அவளுக்கெல்லாம் இந்திரர் பிரமர்னு சொல்லுவான்? பொதுவா கதை சொல்லும்போது கூட இந்திரன் அப்படின்னு சொல்றமே தவிர இந்திரர் அப்படின்னு சொல்றது இல்லை. பிரமன் அப்படின்னு சொல்றமே தவிர பிரமர் அப்படின்னு யாராவது சொல்லி கேட்டிருக்கோமோ? சிவனை கூட சிவன் அப்படிங்கிறோமே தவிர சிவர்னு யாராவது சொல்லியிருக்காள்? ஆனா ராமர்னு சொல்லுவா, ராமன் சொல்லுவா, ராமர்னு சொல்லுவா. சிவர்னு கேட்டதே இல்லை.
யாரும் சிவன் என்று தான் சொல்லுவா, இந்திரனை இந்திரன் சொல்லுவா, பிரமன பிரமன் அப்படின்னு தான் சொல்லுவா. அவளுக்கு போய் இர் போடுவானேன், அது ஒரு மரியாதை. மரியாதை இருந்தா தான் இர் போடுற வழக்கு, இல்லட்டா அவனும் இவனும் சொல்லுவோம். மரியாதை இருந்தா அவரும் இவரும்னு சொல்லுவோம். மரியாதை இருந்தா, மரியாதையினால சொல்றாரோ என்பதற்காக வியாக்கியானத்தில் சொல்றார், இந்திரனுக்கும் பிரமனுக்கும் என்னாமே. இந்திரன் பிரமன் சொன்னா என்ன? ஏன்னா அவளுக்கு புரியல பெருமாளை பத்தின்னு சொல்லிவிட்டா அவருக்கு அவளுக்கு மரியாதை என்ன? அப்புறம் இந்திரன் பெருமன், இந்திரன் பிரமன் சொல்லலாமே, இந்திரனுக்கும் பிரமனுக்கும் என்னாமே. ரேபாந்தமாக சொல்லிற்று பூஜ்யதா புத்தியால் அன்று அப்படின்னு வியாக்கியானம். அவரை பூஜ்யதா புத்தியினாலே மாமனார் அப்படின்னு சொல்றது மாதிரி, மாமனார்னு சொல்றது மாதிரி சொல்லலாமா? ஏன் வாசல் எடுக்கிறவரை போய் கேட் கீஃபர் அப்படிங்கிறோம், உள்ள இருக்கிறவரை போய் கலெக்டர் சொல்லலாம், சேர்மன் சொல்லலாம், சேர்மர்னு சொல்ல வேண்டாம். வாசல் உள்ள கேட் கீஃபரை கேட் கீஃபர்னு சொல்லணும், இன்னும் சொல்லணும் கேட் கீஃபன். உள்ள இருக்கிற சேர்மனை சேர்மர்னு சொல்லணும், ஆனா அவரை சேர்மன்கிறோம். வாசல் எடுக்கிறவனை கேட் கீப்பர் சொல்ற, இதுக்கு மரியாதையா காரணம் சொல்லி சொல்லி பழக்கம். இந்த சொல்லி சொல்லி பழக்கத்தினால இப்பொழுது இந்திரர்க்கும் பிரமர்க்கும் சொல்றதுக்கு காரணம் பாசுரம் அப்பதான் அமையும், இல்லட்டா ஒரு எழுத்து ஜாஸ்தி ஆயிடும். இந்திரனுக்கும் பிரமனுக்கும் சொன்னால் எழுத்து அதிகமாயிடும், பாசுரம் ஒடுக்கணும். பாசுரம் ஒடுக்கணுமானா இந்திரர்க்கும் பிரமர்க்கும் பாசுரத்தினுடைய வரம்புக்கா, பாசுரத்துக்காக சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னொரு அர்த்தம் இங்க தோன்றது, இந்திரர் பிரமர் அப்படிங்கிறவர்கள் பல பேர். இப்பொழுது இந்த கல்பத்தில் இந்த மன்வந்தரத்தில் ஒரு இந்திரன், அடுத்த மன்வந்தரத்தில் ஒரு இந்திரன், அடுத்த மன்வந்தரத்தில் ஒரு இந்திரன் என்று பலவேறு இந்திரன் அந்தந்த மன்வந்தரத்தில் வருவார். அந்தந்த கல்பகாலத்திலே பலவேறு பிரம்மா வருவார், அந்த பழைய பிரம்மா ரிட்டையர் ஆயிடுவார், வேறு ஒரு பிரம்மா உத்தியோகத்துக்கு வந்துடுவார். இவர் இருக்கிற காலம் வரையில இவர் இருப்பார், அவர் போன பிறகு வேற ஒரு பிரம்மா வந்துடுவார், வேறு ஒரு இந்திரன் வந்துடுவார். அப்படிங்கிறது ஒரு உத்தியோக பெயரே தவிர அது ஒரு இயற்பெயர் இல்லைங்கிறதுனால இதுவரையிலும் எவ்வளவு இந்திரன்கள் வந்திருக்கிறார்களோ, எவ்வளவு பிரம்மன்கள் வந்திருக்கிறார்களோ, இவர்கள் தாற்காலிக உத்தியோகஸ்தராயிருக்கிறதுனாலே பல பேர் உண்டு. ஆனா முதல்வன் அப்படிங்கிறவன் ஒத்தன் தான், இவன் உத்தியோகஸ்தன் இல்லை. முதல்வன் என்றும் முதல்வனாயிருப்பான் அப்படிங்கிறதுனாலே இந்திரனுக்கும் பிரமனுக்கும் சொல்லிட்டு முதல்வர் தன்னை அப்படின்னு சொல்லாத, இவனை மட்டும் முதல்வன் அப்படிங்கிறார். அவர்களே இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை, கோட்டி பிரம்மா கோட்டி இந்திரனை படைச்சவனாகிய முதல்வன். இரு நீலங்கால் தீ நீர் பின்புதமைந்தாகாய், இருனா விசாலமான நிலம் பூமி, சற்று முன்னாடி சொன்னது போல பஞ்சபூதங்கள், காட்சி தீ நீர் நிலம் இதெல்லாம் தானேயாகி, செந்திரத்த தமிழ் ஓசை வட சொல்லாகி, வட சொல் என்று வடமொழி வடமொழின்னு இப்படிலாம் சொல்றாள், இதெல்லாம் ஆழ்வாரே விதை போட்டுட்டார். வட சொல்னு சொன்னால் சம்ஸ்கிருதம், தமிழ் என்று சொன்னால் தென்மொழி. தமிழ் இசை வட சொல்லாகி, வடமொழியான சம்ஸ்கிருதத்தை சொல்லிவிட்டு அப்புறம் தமிழ சொல்லணும். ஆனால் இவர் தமிழரா இருக்கிறதுனால, திருமங்கை மன்னன் தமிழ்ல இவருக்கு அபிமானமா இருக்கிறதுனாலே தமிழை முதல்ல சொல்லிவிட்டு வடமொழி இருக்கட்டுமே என்று அந்தண்ட வைக்கிறார். தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறவர்ல இவரும் ஒருத்தர் போல இருக்கு. தமிழை முதல்ல சொல்லிவிட்டு இசையோட கூடிய தமிழ் என்று சொல்றார், அது என்னவோ வடமொழி என்று அதையும் அந்தண்ட நல்ல வேளை ஏத்துண்டாரே அதையும் சொல்றார். இதுக்கு வியாக்கியானம், ஆரியத்தை சொல்லி அதனுடைய சிதைவாகையாலே பின்னை தமிழ் சொல்ல பிராப்தமாயிருக்க
இத்தை பிரதமத்திலே உபாதானம் பண்ணிற்று. இது சர்வாதிகாரமாகையாலும் முதல்ல என்ன பண்ணணும், லோகத்தில் மந்திர புஷ்பம் சொல்லும் பொழுது வடமொழியில் உள்ள வேதத்தை தான் முதல்ல சொல்லுவார், அதற்கு அடுத்தபடி தமிழ் மொழியில உள்ள திவ்ய பிரபந்தத்தை சொல்றதுதானே சம்பிரதாயம். அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்க இவர் திவ்ய பிரபந்தத்தை முதல்ல வச்சு விட்டு அப்புறம் வேதத்தை அந்தண்ட வைக்கிறாரேன்னால் சர்வாதிகாரமாகையாலும் இந்த தமிழ் வேதத்துக்கு எல்லாரும் அதிகாரிகள், அந்த வடமொழி வேதத்தை தகுதி உடையவாள் தானே சொல்லலாம். அதனால அது ஓரத்துல நாலு பேர் நிக்கட்டும், இதுக்கு 40 பேர் ஆழ திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறதுக்கு 40 சுவாமிகளை கொண்டு வா, நாலு வேதத்துக்கு 4 பேர் அங்க நிக்கட்டும் என்று ஒரு மூலையில வைக்கிறது போலே இவர்களுக்கு பிராதான்யம் கொடுத்தாராம். சர்வாதிகாரமாகையாலும் ஸ்வார்த்தத்தை செவ்வே பிரகாசிப்பிக்க கடவதாயிருக்கையாலும், இந்த தமிழ் வேதத்துக்கு என்ன பெருமை என்றால் அந்த அது வந்து மறைத்து பேசும்பொழுது இந்திரன் அக்னி ருத்ரன் என்ற வெவ்வேறு சொற்களாலே ஆனால் ஸ்ரீமன் நாராயணனை சொல்லும், ஆனால் தமிழ் வேதமோ நாராயணன் என்றே தெளிவாக சொல்றதுனாலே இதற்குள்ள ஒரு தனி பெருமை. தம் பாழியாகையாலும் யாருக்குமோ அவரவர்கள் மொழியில தனி ஒரு பற்று இருக்கிறதுனாலே ஆழ்வாருக்கு இது தன் மொழியா இருப்பதனாலேயும் முதல்ல சொல்றார். இன்னமும் அத்தோபாதி இதுவும் பிரமாண மென்கைக்காக முற்பட அருளி செய்கிறார். அந்த வேதம் எப்படி பிரமாணமாகுமோ அதுபோல திவ்ய பிரபந்தமும் பிரமாணமாகும், முக்கிய பிரமாணமாகும். வேதங்கள் போலேயும் இதிகாச புராணங்கள் போலேயும் அன்றியே ஆழ்வார்கள் வார்த்தை, இதிகாச புராணங்கள் கூட சமயத்துக்கு ஏத்தபடி அதிகாரத்துக்கு ஏத்தபடி சில விஷயங்களை சொல்றது போல இல்லாமல் ஆனால் இது முற்றிலும் தெளிவாக சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய உயர்ந்ததாகிய மொழி என்ற காரணத்தினாலே திவ்ய பிரபந்தத்தினுடைய திவ்ய பிரபந்தம் தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறதே தமிழுக்கு ஏற்றம் என்று வியாக்கியானம் தெரிகிறது. அதனால முதல்ல சொன்னார் என்கிறார். அதனால சிறந்த திறம் செந்திறம், சிறந்த திறம் உடைய தமிழ், தமிழ்லையும் ஓசை தமிழ் ஓசை, செந்திரத்தே தமிழ் ஓசை, ஓசைய வட சொல்லுலையும் சேர்க்கலாம். அதனால ஓசை வட சொல்லாகி, இது ரெண்டையும் பத்தி கொஞ்சம் பேசலாம். வட சொல் அப்படிங்கிறது சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்தில் பலவேறு ஓசைகள் இருக்கும். இந்த ஓசைகள்ல ஒரே ஓசை தமிழ்ல கா அப்படின்னு, ஆனால் வடமொழியில கா 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 தா 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 என்று பலவேறு ஓசைகள் இருக்கு. இந்த ஓசைகள் இருக்கிறதுக்கு ஒரு அழகு, மழமழன்னு இருக்கிறதுக்கு ஒரு அழகு, ரசிகர்களை பொறுத்து இருக்கு. ரசிகர்கள்லயே சில பேர் தட்டோ முடான் உபன்யாசம் பண்ணா நன்னா இருக்கும், சில பேருக்கு ஸ்மூத்தா உபன்யாசம் பண்ணினா நன்னா இருக்கும். ஏன் இப்படி கத்தரே என்று சில பேர் சொல்லுவார், சில பேர் ஏன் இப்படி மழமழன்னு பேசுறே என்று சொல்லுவார். அவரவர்களுடைய ருச்சியை பொறுத்து இருக்கு. அதுல அழகான சமஸ்கிருத பதங்கள் கிணு கிணு கிணுன்னு மணி அடிக்கிறது போலே அதுல ஓசை இருக்கிறது தான் பிரசித்தம். ஆனால் ஆழ்வார் தமிழ்ல ஓசை அப்படின்னு சொல்ல காரணம் அந்த ஓசையெல்லாம் நீக்கிவிடு, கா பா டா அப்படின்னு பிராணம் விடாம அந்த ஓசைகள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு மிருதுவான ஓசையை மட்டிலும் சேர்த்து வச்சிருக்கிற தமிழுக்கு ஈடான இனிமை ஒரு காலம் வடமொழிக்கு வராது அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய தீர்மானம். திருமங்கையாழ்வாருடைய தீர்மானம் வடமொழி என்னமோ பட்டாசு வெடிக்கிறது மாதிரி இருக்கு. இப்ப கூட இங்க வடக்கத்தையும் ஆறாவது வந்து ஹிந்தியில பேசட்டோம் என்னவோ பட்டாசு வெடிக்கிறாப்புல, ஆனால் தமிழன் பேசுற பேச்சு எவ்வளவு இனிமையாக இருக்கு. செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய், தமிழ் ஓசையுமாகி வட சொல்லுமாவும் ஆகி அப்படின்னு அர்த்தம்.
எல்லா மொழியும் அவனே, எல்லா பூதங்களும் அவனே, நான்கு திசையும் அவனே, திங்கள் ஞாயிறு ரெண்டு, ஞாயிறு திங்கள்னா சூரியனும் சந்திரனும் எல்லாம் அவனே. திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாகா அந்தணனை. அந்தரத்தில் உள்ள ஆகாசத்தில் சொர்க்கத்தில் உள்ள தேவர்களுக்கும் தேவன், தேவர்களாலையும் தெரிந்து கொள்ள முடியாத அந்தணன் அழகிய தன்மை உடையவன். தன்னை ஆண்டியவர்களை கைவிடமாட்டேன் என்கின்ற தன்மை அழகிய தன்மை. அந்தனர் மாடு, மாடுனா தனம்னு அர்த்தம், கோதனம் அப்படிங்கூட சொல்றோம் இல்லையா, மாடுனா தனம்னு அர்த்தம். சிறு சில இடங்கள்ல வேதத்தில் தட்சிணிக்கு பதிலா பசுமாட்ட கொடுன்னே சொல்றது, தனம் என்று அர்த்தம். மாடு, அந்தனர்களுடைய மாடு தனம் எதுனால் வேதம்தான். வேதத்தினுடைய அந்தி அப்படிங்கிறது உபனிஷத்து. உபனிஷத்துல வைத்த மந்திரத்தை என்று சொன்னால், உபனிஷத்துல உள்ள மந்திரம் பிரணவம் ஓங்காரம், ஓங்காரமே வடிவமாக இருக்கக்கூடியவன். அந்த ஓங்காரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவதுதான் திருவஷ்டாட்சரம். அந்த திருவஷ்டாட்சரத்தை பற்றினால் அவனை பிடிக்கலாம் என்கின்றதுனால, மந்திரத்தால் மறவாது என்றும் எம்பெருமான மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியினால், எப்பொழுதும் நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா என்று நாம் மறவாது நம்முடைய நாக்கில நிரம்பட எழுதினுட்டோமானால் அந்த எம்பெருமான மறக்கவே முடியாது. மறவாதென்றும் வாழுதியேல், அப்படி வாழ்ந்தாதான் வாழலாம் மட நெஞ்சே என்று சொல்லுகிறார். இவ்வளவு சொன்னாரே, கடைசியில் திருநாம கீர்த்தனத்தில் முடிச்சார். ஏன் அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம் நமோ நாராயணா என்ற நாம சங்கீர்த்தனம் பண்ணினாதான் அவனே வாழறவன், பாக்கி எல்லாரையும் செத்தவன் வச்சுக்கலாம். அஞ்சாவது பாட்டு. உன்மிதி இரு புனலுருவி ஒரு கால் நிற்பக, ஒரு காலும் காமருசீர் அவுணங்குள்ள தென்மதியும் கடந்து அண்டமீது போகி இருவிசும்பினூடு போயெழுந்து மேலே தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்றேயில் தெய்யே மலர்புறையும் திருவடியேகே வணங்கினேனேயே. ஆச்சரியமான பாடு. திரிவிக்ரமாவதாரத்தை சொல்றார், நேர திரிவிக்ரமாவதாரம் நடக்கிறது போல தோன்ற இந்த பாடலை பார்த்தா. திரிவிக்ரமாவதாரம் நேர பூதானம் பண்ணி வாங்கின்றதும் பகவான் வளர்ந்தார். வளரும் பொழுது எப்படி இருக்குன்னால், ஒன்மிதிர் புனல் உருவீகி அத்யப்ருதிவி என்று சொல்லும்படி பூமிக்கு அடியில உள்ள தண்ணீர், 200 அடி 300 அடி போர் இறக்கி தண்ணீர் எடுத்துடுறா இல்லையா. இப்போ சாஸ்திரம் சொல்லுது அடியில தண்ணீர் இருக்கு. போர் இறக்கினா எப்படி அந்த குழாய் கீழே போகிறதோ அதுபோல இந்த பூமண்டலத்தில் வெச்ச திருவடி அவ்வளவு ஆழம் கீழே போச்சா. திருவிக்ரமாவதாரத்தில் உன்மதியின் புனல் உருவீகி உள்ள போயிடு வைட்டு கீழே கீழ் உலகத்தையும் அளக்கிறார். உருவி ஒரு கால் நிற்பே, ஒரு கால கீழே ஊன்றி இன்னொரு கால தூக்கினாரா. ஒரு காலும் காமரு சீராவுணன் உள்ள தென்மதியும் கடந்து அந்த மற்றொரு கால ஆகாசத்தில் மேலும் மேலும் சென்று அண்டம் வரையிலும் பூலோகம் புவர்லோகம் மகல்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம்னு சொல்லி சத்தியலோகத்தையும் தடந்து அண்ட முகட்ட போய் உதச்சுதான். அண்ட மீது போய் இருவிசும்பின் ஊடு போய் எழுந்து, இருனா விசாலம், விசாலமான ஆகாசத்துல போய் எழுந்து மேலே தன்மதியூகும், மேலே இருக்கக்கூடிய சந்திரனையும்
அதற்கு மேல் உள்ள கதிர் அவன் சூரியனையும் தாண்டி ஓடி தாரகையின் புறம் தடவி நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் திருவடியால தடவி அப்பால் மிக்கு அதற்கும் மேல நின்று மண் முழுதும் அகப்படுத்து நின்ற வேந்தை. இந்த பூமண்டலம் பூரா தன் திருவடியாலே அகப்படுத்தி மற்றொரு திருவடியாலே பிரம்மலோகம் வரையிலும் அகப்படுத்தி மூன்றாவது அடி மண் ஒரு பிடிகூட இல்லை என்று பலி சக்கரவர்த்திய கடன்காரனாக உட்கார வச்ச மலர்புரையும் அழகிய தாமரை போன்று அந்த உலகளந்த பெருமாளுடைய திருவடியை வணங்கினேனே. அவ திருவடி என்னுடைய தலையில இருக்கு. பலி சக்கரவர்த்தி தலையில வச்சார் அவ திருவடிய. ஆழ்வார் தன் திருவடியில வைக்கணும் ஆசைப்படுறார். பிரசித்தமாக ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல கதாபுன சங்கரதாங்க கல்பக துவஜார விந்தாங்கு வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமா துவச்சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி என்று பிரார்த்தனை நித்தியானுசந்தானத்துல சொல்ற ஸ்லோகம். திரிவிக்ரமா, உன்னுடைய பாதாரவிந்தம் என் தலையில படணும். அப்பதான் பட்டாச்சேப்பா, உலகம் பூரா அளந்தேனே, அப்போ உன் தலையில என் கால் படலையா? இன்னைக்கு இருந்தியோ இல்லையா? நீ உலகம் பூரா அளந்தாச்சு. அதனால சொல்றாள் சரணாம்புஜ துவயம்ங்கிறார். அன்னைக்கு ஒரு கால் தானே என் தலையில பட்டது, ஒரு கால் பிரம்மலோகத்துக்கு போயிடுத்த, இன்னைக்கு ஏன் வந்து நிக்கிறேன் நாள், இரண்டு திருவடியும் என் தலையில படணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பலி சக்கரவர்த்தியோ சர்வஸ்வதானம் பண்ணி திருவடிய தலையில பெற்றான். நீ என்ன கொடுத்தேயினால் என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா உன்னுடைய திருவடிக்கு விலை, இவ்வளவு பைசா கொடுத்தா உன் தலையில சடாரி வைக்கிறேன்னு சொல்றாளா? யார் யார் தலை நீற்றாளோ அவ தலையில எல்லாம் சடாரி வைக்கிறதே. உமக்கு பழக்கமா இருக்கிறதுனாலே எதையோ கொடுத்து தலையில சடாரி வாங்கிட்டான் இல்லாம வெறுமன வந்தே எனக்கும் யாரு மண்டகப்படி பண்றாளோ அவளுக்கு மட்டும்தான் மரியாதைன்னு இல்லாம வரவா போறவாள் எல்லாருக்கும் தலையில உன் திருவடி படணும் என்று பிரார்த்திக்கிறார். எனக்கு அது படணும் என்று எம்பெருமான் வளர்ந்த இந்த அழக சொல்றது இல்லையா இந்த பாசுரம். இத தேகலீச ஸ்துதியில சுவாமி தேசிகன் சொல்றார், திருக்கோவலூர் எம்பெருமான தானே உலகளந்த பெருமாள், அந்த பெருமாளை பற்றி தான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தையே அவர் தேசிகன் சொல்லும் பொழுது பக்த பிரியே த்வயி ததா பரிவர்த்தமானேகே, பெருமாளியே அப்படி ஒப்பி போயிட்டார். தானம் வாங்குறவங்கெல்லாம் மெலிஞ்சு நிற்பான், கொடுக்கிறவன் தான் வெறப்பா நிற்பான், வாங்குறவன் சங்கோஜம், என்ன வாங்குறாப்புல ஆச்சு அதுவன் போட்டோ வேற எடுக்கிறான் என்று மெலிந்து நிற்பான். அப்படி இருக்க தானத்தை கையில வாங்கினதுமே பெருமாள் என்ன ஆயிட்டார், வர்த்தமானே ஒப்பி பெற்றார். ஏன் இப்படி ஒப்பினார் அப்படின்னால், பக்த பிரியே வாங்கினாலும் என் பக்தனிடத்திலிருந்து வாங்கினேனே, வேற யாரிடத்திலையாவது வாங்கினா தான் குன்னி போகணுமே தவிர இவங்கிட்டவே வாங்குறாப்புல அப்படின்னு குன்னி போகணுமே தவிர, பக்தால் கொடுத்தா பத்திரம் புஷ்பம் பலன் தோயம்னு எப்பொழுதும் தேகினே நிற்கிறார் அழகர். சில பேருக்கு அபயஹஸ்தம், சில பேருக்கு வரதஹஸ்தம், அழகருக்கு தானஹஸ்தம். வர்க்கலைங்கிற க்ஷேத்திரத்தில் ஜனார்தனனுக்கு தானஹஸ்தம். ஏன் தானஹஸ்தத்தோடு நிற்கிறான்? பக்த பிரியே பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் ஏதாவது எனக்கு குடு அப்படின்னு தானஹஸ்தனாக நிற்கிறவர். பக்த பிரியனா இருப்பதுனாலே பக்தன் ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டானால் பரிவர்த்தமானே, அப்படி வளரும் போது என்ன ஆச்சு, முக்தாவிதான வசதிகி த்வது, ஆகாசத்தில் உள்ள நட்சத்திர கணம் இருக்கே தாராகணம், அது முத்துப்பந்தல் போட்டாப்புல தலையில இடிக்கிறதா அவ்வளவு உயரம் வளர்ந்துட்டார். தலைக்கு நேர விதானம் போல இருந்தது ஆகாசம். முக்தாவிதான மதரி தவ பூர்வமாசீது தாராவளிகி, அதையும் தாண்டி மேல போயிட்டு அவருடைய திருவுருவம். அப்போ அந்த நட்சத்திரங்கள்லாம் ஹாராவளி ஹாரம்ங்கிற ஸ்தானத்துல வந்து எடுத்து அதுக்கு மேல போயிட்டா பெருமாள் இடுப்புல போட்டு நிற்கிற கிங்கிணி மாதிரி ஆயிட்டான் நட்சத்திரம். சில பேருக்கு அபயஹஸ்தம், சில பேருக்கு வரதஹஸ்தம், அழகருக்கு தானஹஸ்தம். வர்க்கலைங்கிற க்ஷேத்திரத்துல ஜனார்தனனுக்கு தானஹஸ்தம்.
ஏன் தானஹஸ்தத்தோடு நிற்கிறான்னா, பக்த பிரியே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஏதாவது எனக்கு குடு அப்படின்னு தானஹஸ்தனாக நிற்கிறவர் பக்த பிரியனா இருப்பதனாலே, பக்தன் ஏதாவது ஒன்னு கொடுத்துட்டானால் பரிவர்த்தமானே அப்படி வளரும் போது என்ன ஆச்சு, முக்தாவிதான வசதிகி த்வது. ஆகாசத்தில் உள்ள நட்சத்திர கணம் இருக்கே தாராகணம், அது முத்து பந்தல் போட்டாப்புல தலையில இடிக்கிறதா அவ்வளவு உயரம் வளர்ந்துட்டார். தலைக்கு நேர விதானம் போல இருந்தது ஆகாசம். முக்தாவிதானமதி தவ பூர்வமாசீது ஹாராவளிகி, அதையும் தாண்டி மேல போயிடுத்து அவருடைய திருவுருவம். அப்போ அந்த நட்சத்திரங்கள்லாம் ஹாராவளிகி ஹாரம்ங்கிற ஸ்தானத்துல வந்துடுத்து, அதுக்கு மேல போயிட்டா பெருமாள் இடுப்புல போட்டு நிற்கிற கிங்கிணி மாதிரி ஆயிட்டான். நட்சத்திரங்கள் ரசனா கலாபகா, அதுக்கு மேல போனதும் தாராகணஸ்தனு மௌக்திகூபுரஸ்ரீகி, அதற்கு மேல போனதும் திருவடியில போட்டிருக்கக்கூடிய அந்த நூபுரம் போல ஆயிடுத்து நட்சத்திரங்கள் என்று வர்ணிக்கிறார் இல்லையா. அது திருமங்கை பண்ணன் வர்ணிச்சதைத்தான் அப்படியே தேசிகன் எடுத்து காட்டுறார், அனுவாதம் பண்றார். திருமங்கை மன்னன் அதை சொல்றார், மேலை தன் மதியும் கதிரவனும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் நகப்படுத்து நின்ற வெந்தை மலர் புறையும் திருவடியே என்று திருவிக்கிரமனுடைய திருவடி சொன்னதுமே இது வந்து விபவாவதாரம். அது சொன்னதுமே அர்ச்சாவதாரம் ஞாபகம் வர அடுத்த பாசுரத்திலே இந்த பெருமாளை எங்க பார்க்கலாம் என்றால் திருக்கோவலூரில் பார்க்கலாம். திருக்கோவலூர் விஷயமாக நனவு வந்தது. உடனே சொல்றார், அலம் புரிந்த நெடும் தடக்கை அமரர் வேந்தன் அன் சிறை புல் தனிப்பாக அவுணர்க்கென்றும் சலம் புரிந்தங்கருளில் நாத்தன்மையாளன் தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம் பரந்து வரும் கலுழி பெண்ணை ஈர்த்த நெடுவேய்கள் படுமுத்த முந்தேகே உந்தி புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. திருவிக்கிரமன் சொன்னதுமே இவருக்கு தோணுது. உடனே தன் நெஞ்ச பார்த்து சொல்றார், நம்ம திருக்கோவலூர் போகலாமா, பாசுரத்துல தானே இப்ப சொன்னோம் நேர பார்க்கலாமே, அதனாலே போதும் நெஞ்சே நெஞ்சே பூங்கோவலூர் போதும், பூங்கோவலூர் போவோம், போனானால் தொழுதும் அங்க போய் நேர பார்த்து சேவிக்கலாமே. எப்படிப்பட்டவர், அலம் புரிந்த நெடும் தடக்கை வாங்கறதுக்காக தான் அவருக்கு கை நினைக்காத, தானகஸ்தன்னு சொன்னேன் வாங்கறதுக்காக தான் கை இல்லையா, கொடுக்கறதுக்காக. ஏன்னா அவன் பெரிய வள்ளல், பெரிய வள்ளல் மகாபலி, அதை விட வாங்கினவர் பெரிய வள்ளல். ஏன் வாங்கினார்னார், வாங்கி தன்னிடத்துல வச்சுக்கிறதுக்காக இல்ல, வாங்கி இந்திரனுக்கு அப்படியே கொடுத்துருவார், அதை வாங்கி இந்திரனுக்கு அப்படியே கொடுத்து விடுறார் இல்லையா, தனக்காக அவர் வாங்குற யாச்சகன் இல்லையே, கொடுக்கறதை எப்படி கொடுப்பார், லிமிட்டா கொடுக்க மாட்டாராம். அலம் புரிந்த நெடும் தடக்கைகி, அலம் அப்படின்னா போதும்னு அர்த்தம் சமஸ்கிருத பாஷையில, அதை அப்படியே உபயோகப்படுத்துறார் ஆழ்வார். கொடுக்கும்பொழுது வேணும் வேணும் வேணுங்கும் பொழுது ஆண் தன்னையும் கைகாட்டி அப்படின்னு திருப்பாவேல ஆகிற வரையிலும்னா என்ன அர்த்தம், இப்படியே கொடுத்து 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 ஆச்சு அப்படின்னு கொடுத்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்த பாத்திரத்தை இப்படி காமிச்சுட்டு போகிற வரையிலும் அப்படித்தான் என்ன இருக்கேன், இப்படியா பண்ணுவான் நாள் ஆம் தன்னை நாள் வாங்க வரவா இருக்கா இல்லையா, அந்த வரவாள்லாம் ஆகிற வரையிலும் கொடுக்க கொடுக்க அது எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும், வாங்குறவா ஆயிட்டா, இனிமே வாங்குறவா இல்ல, என்ன பண்றது, அப்புறம்தான் எடுத்துட்டு உள்ள போகிறதா. அதுபோல கொடுக்கிற தன்மையுடைய பெருமாள் இவன்
போருமே போருமே, என்னால தாங்கலையே, எனக்கு போருமே அப்படின்னு அழழ விட்டுடுவனா? கொடுக்கறதில்ல. அப்படி ஒரு கருணை செய்வா. கருணை நான் கருணை பண்ணு, கருணை எனக்கு இடத்துல கருணை இல்லையா, என் மாத்திரம் கருணை இல்லையா அப்படின்னு கேட்கறது போக, என்ன கருணை இப்படி பண்ணாதே, கருணை போரும், கருணை போரும்னு சொல்லும்படி, அலம் அலம்னு சொல்லும்படியாக கருணை செய்யக்கூடியவன், அதற்காக தீர்க்கமான கை உடையவன். அலம் புரிந்த நெடும் தடக்கை அமரர் வேந்தன் தேவாதி தேவன் அஞ்சிறை புல் தனிப்பாகன். குதிரையோடு வந்தா குதிரைப்பாகன்னு சொல்றோம் இல்லையா, குதிரைப்பாகன் உண்டு. யானையோட வந்தா யானைப்பாகன். இவர் குதிரைப்பாகனும் இல்லை, யானைப்பாகனும் இல்லை, கருடப்பாகனா. கருடனை பழக்கிறது, கருடனை குளிப்பாட்டுறது, கருடனுக்கு பூட்டுறது, கருடன் மேல கை வைக்கிறது, எம்புறது, கருடன் மேல உட்கார்றது, பறக்கிறது, இறங்கிறது, எல்லாம் நல்ல சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்ததுனாலே நல்ல கருடப்பாகன்கிறார். அஞ்சிறை புல் தனிப்பாகன் அவுணர்க்கென்றும் சலம் புரி. வஞ்சகர்களான அசுரர்களுக்கு வஞ்சனையே செய்கிறவன், அதுக்கு அவர்களுடைய குற்றம் காரணம். பெருமாள் யாரையும் வஞ்சனை செய்ய மாட்டாளே, ஆனா அவர்கள் வஞ்சகர்கள், வஞ்சகர்களுக்கு வஞ்சனையே செய்கிறவன் அசுரர்களுக்கு. தானுகந்த ஊரெல்லாம்